الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு கட்டத்திலும் மற்ற முஸ்லீமுக்கு சிறிய அளவில் கூட தீங்கு செய்யக்கூடாது, நன்மை செய்பவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல போதனைகளை செய்திருக்கிறார்கள். அவற்றை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊழியரிடத்தில், நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் மனம் புண்படாமல் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார்கள். ஒரு ஊழியர்கிட்ட நம்ம உணவை கொண்டு வர சொல்கிறோம், அல்லது தேநீர் வாங்கி கொண்டு வர சொல்கிறோம். உணவுப் பொருளை வந்து ஒரு ஊழியர் மூலமாக நம்ம வரவழைத்தால், அவரை பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு நீங்கள் கொடுங்க, இப்போ டீ வாங்கிட்டு வர சொல்லணும்னு சொன்னால் அவர் வாங்கி கொண்டு வந்து நமக்கு தந்துட்டு நின்றுட்டே இருப்பார் அல்லது போயிடுவார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா ஆத்தா அஹதுக்கும் ஹாதிமுகு பித்தாமிகி, ஊழியர் வந்து உணவை கொண்டு வருவானே, உணவுனா டீ எல்லாத்துலையும் அடங்கும், உணவு கொண்டு வருவானே, ஆனால் ஃபொயில்லம் எஜுலிசுகுமாகு பொல்லி உணாவிலுகு லுக்குமத்தன் உலுக்குமத்தைனி, அருகிலே உட்கார வைத்து கொள்ளட்டும், அதுக்கு முடியவில்லை என்று சொன்னால் ஒரு கவளமோ இரு கவளமோ அவர் கொடுக்கட்டும். ஒன்று நமக்கு அவரையும் சேர்ந்து உட்கார சொல்லணும், அதுக்குரிய சூழ்நிலை சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு நீ ஒரு டீயை குடி. அப்போ டீக்கு ஆர்டர் பண்ணும்போது நாலு பேருக்கு வாங்கினோம்னா அஞ்சு பேருக்கு ஆர்டர் பண்ணணும், அவருக்கு ஒரு டீயை கொடுக்கணும். அவர் உணவு கொண்டு வந்தாரே, ஆனால் உணவு கொண்டு வருவதற்குண்டு அவருக்குண்டு ஒரு உணர்வு இருக்குது, அவங்க சாப்பிட்றாங்க நமக்கு தரல, நம்ம தானே வாங்கிட்டு வந்தோம், அவருக்கு எந்த உரிமையும் இல்லை, அவர் காசு இல்லை. இருந்தாலும் அவர் மனசில் எதிர்பார்ப்பார். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுடைய உணவுக்கு அவர் பொறுப்பேற்று கொண்டு தயாரித்து தர்றாரு, வாங்கி கொண்டு வந்து தர்றாரு என்று சொன்னால் அவருக்கு ஓரிரு கவலங்களை கொடுங்கள். ஒன்று, அருகில் அமர செய்யுங்கள், அது உயர்ந்த தரம், அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் ஓரிரு கவலங்களை அவருக்கு கொடுங்கள். அப்போ சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னோம்னா வாங்கிட்டு வந்துருக்கேன்னு செய்யணும், நீனு சேர்ந்து சாப்பிடு என்று சொல்லணும், அல்லது அவருக்குன்னு சனியாருது நீ உண்டிய சாப்பிட்டுக்க என்று கொடுக்கணும். சமைச்சு கொண்டு வந்தால் ஒரு சமையல்காரர் வச்சுருக்குறோம், அவர் நமக்கு சமைத்து கொண்டு வர்றாரு என்று சொன்னால் அவருக்கு சேர்த்து என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இதை புகாரில் 2572 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஒரு ஊழியர்கள் வந்து மனம் கோணாமல் அவங்க வருத்தப்படாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக இதில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் ஊழியர்கள்ட்ட வேறு நடக்கிறது இல்லை, ஒரு அடிமை மாதிரியும் அவனை வந்து மனித இனத்திலேயே சேராதவன் மாதிரியும் நம்ம வந்து உயர் பிறவிங்கிற மாதிரியும் தான் நினைக்கிறாங்க. அதிகமானவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் கூட பல பேர் இப்படி நினைக்கிறார்கள். நம்மள்ட இந்த பண்பாடு இருக்கக்கூடாது, ஊழியர்களை நம்ம என்ன செய்யணும், சமமான நிலையில் தான் பார்க்க வேண்டும் அப்படின்றது. அடுத்ததாக இந்த சின்ன சின்ன அநியாயங்களில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், அண்டை வீட்டாராக இருக்கும் பொழுது, வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அல்லது நம்ம தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம் என்று இருக்கும் பொழுது அந்த சின்ன ஒரு இடத்தை அபகரிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தவனுடைய ஒரு ஜானை எடுத்து நம்ம கட்டிக்கிறது, அதை அதை விட பெரிய தர்மம் செய்கிறவனாக இருப்பான், பல கோடிகளுக்கு தர்மம் செய்வான். அப்படிப்பட்டவன்ட்ட கூட இந்த இடப்பிரச்சனைன்னு வரும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பக்கத்து வீட்டில் ஒரு சொந்தமான இடத்தை கொஞ்சோன்னு ஒரு அடி அரை அடி என்ன செய்கிறது, ஒரு வயலாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிறது. இது ஒரு சின்ன விஷயமாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சின்னமாக ஒரு ஜான் ஒரு அடி என்று நீங்கள் இடத்தை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால் அது மாதிரி 70 மடங்கு உங்களுடைய கழுத்தில் எல்லாம் தொங்க விட்டு தண்டனை செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு விஷயம். நம்ம இந்த விஷயத்திலெல்லாம் அது யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டால், நல்ல வள்ளல் தன்மை உள்ளவங்களும் இப்படி இருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க, பாரி பாரி கொடுக்குவாங்க, பக்கத்து வீட்டில் அவன் ஒரு இடத்தை எடுத்துக்கிறது கொஞ்சம் கூட உறுத்தல் இருக்காது, நமக்குரியதாக அவனுக்குரியதாக சர்ச்சைக்குரியதாக கூட இருக்கலாம், இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அண்டை வீட்டுக்காரனோட பிரச்சனை வேணாம், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். சொந்த அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை செய்யும் போது கூட ஒரு இஞ்சியை விட்டு கொடுக்க மாட்டார். அண்ணன் தம்பிக்கு ரெண்டாக ஒரு வீட்டை பிரித்தாங்கன்றா கூட என்ன செய்வாங்க, அதில் வந்து இவன் கூட எடுத்துக்கிட்டான் குறை எடுத்துக்கிட்டாங்கிற ஒரு விஷயம்லாம் வருகிறது. அதிலெல்லாம் கொஞ்சம் பெருந்தன்மையை காட்டணும். அதை ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அதாவது அபு சலமாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்,
அவர் அவருக்கும் பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கும் மத்தியில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அபூ சலமா என்பவருக்கும் பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கும் என் இடமா உன் இடமா, மொத்த இடத்துக்கு இல்லை, அந்த எல்லை பார்டர், அந்த பார்டரில் வந்து இந்த இந்த இடம் எனக்கு சேருமா, அந்த இடம் கிடைச்சோமா, நீ ஒரு ஜான் முன்ன வந்துட்ட, ஒரு ஜான் நீ பின்ன போய்க்க, இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு தகராறு நடக்கிறது. இது ஆயிஷா நாயி அவருக்கு கேள்விப்படுறாங்க. அபூ சலமா வந்து ரசூல் சல்லா அலை சொல்லமுடைய மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. உம்மு சலமாவை கல்யாணம் பண்ணதுனால அவர் ரசூல்லாவுடைய வளர்ந்த பிள்ளை மாதிரி இருந்ததுனால ஆயிஷா நாயி தாய் மாதிரி மதிப்பாங்க. அப்போ ஆயிஷா நாய் ரசூல்லா காலத்துக்கு பிறகு இது நடக்குது. ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு அபூ சலமாவை கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டு அபூ சலமாவை இத்தனைபில் அருள, இந்த நில விஷயத்தில் நீ விலகிக்க, இதுக்கு நீ சண்டை போடாத, ஏன்னு கேட்டால் ரசூல் சல்லாசனம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஜான் நிலத்தை, பெரிய நிலப்பரப்பு கிடையாது, ஒரு ஜான் இடத்தை நீங்கள் வந்து அடுத்தவனுடைய எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது மாதிரி 70 மடங்கு உங்கள் கழுத்தில் தொங்க விடப்பட்டு மறுமையினால் ஒரு அடையாளமாக சுமையாக அது வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் எச்சரித்த காரணத்தினால நீ விட்டு கொடுத்துரு, உனக்குரியதாக இருந்தாலும் சரி சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் நீ விட்டுரு என்று அபூ சலமாவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ அடுத்தவருக்கு சொந்தமான பெரிய பெரிய சொத்துக்களை அபகரிக்கிறது வந்து தப்புன்னு விளங்கியிருக்கிறோம். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் குற்றமையில் நினைக்கிறோம், நம்ம இடம் தானே நினைத்து கொண்டு என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பக்கத்து வீட்டில் உள்ளது அடுத்தவருக்கு சொந்தமானது நமக்கு சொந்தமான டவுட் உள்ளது, டவுட் உள்ளதில் கூட என்ன செய்கிறோம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். உண்மையில் அவனுக்கு சொந்தமாக இருந்தால் பல மடங்கு அல்லாவிடத்தில் நம்ம தண்டனைக்குரிய ஆளாக ஆக வேண்டியிருக்கும். இது புகாரில் 2453 ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அநியாயங்கள், அது பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை, ஆனால் அது பெரிய தண்டனைக்குரியது. பார்த்தா சின்னதாக தெரியும், ஒரு ஜான் இடம் தானே, ஆனால் 70 மடங்கு அதுக்கு தண்டனை இருக்குங்கிறது பெரிய பாரதூரமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கும், பக்கத்து வீட்டு தென்னை மரம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கல்லை விட்டு அடித்து தேங்காய் எண்ணமாக எடுத்துக்கிறது. அடுத்த வீட்டு தோட்டத்தில் விளையிற மாங்காயை அடுத்த வீட்டு தோட்டத்தில் விளையிற தேங்காய் என்ன செய்கிறது, இவன் வந்து அதை கலவங்க கலவு மாதிரி தெரியும், நினைக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டிலான இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறது, கொக்கியை போட்டு அது மாங்காய் எடுத்துக்கிறது, முருங்கைக்காய் எடுக்கிறது. கிராமங்களில் உள்ள வீடுகளிலாம் இப்படி நடப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளதில் உங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரி அவன் வீட்டில் இருக்குது. அப்போ அவனுக்குன்னு ஒரு வீடு, அவனுக்குன்னு ஒரு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதில் போய் நம்ம கை வைக்கலாமா, கை வைக்கக்கூடாது. அதுக்கு ரசூல் சல்லாசனம் எச்சரிக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிற மாதிரி அங்கெல்லாம் தோட்டம் தருவோம், எது ரெண்டு பேரச்சம் பழம் தான், அங்கே அதிகமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கால்நடைகள் தான் அவங்களுடைய ஒரே வருமானம், ஆடுகள் தான் அது வருமானம். அந்த ஆடுகளில் பால் கறந்து விற்கிறது, அதை சாப்பிட்டு கொள்வது தான் பெரும்பாலும் அதிகமான வருவாய் தரக்கூடிய, எல்லாருக்கும் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஆடு பால் சுரந்து ஒரு ஆடு போடுச்சுன்னு சொன்னால் பிடிச்சிருந்தே கறந்து குடிச்சிருவாங்க. அந்த சாதாரண அடுத்த ஆளுடைய ஆடு, அவனுடைய ஆடு கிடையாது, பிறருடைய ஆடுகளில் இருந்து பாலை கறந்து எடுத்துகிட்டு போயிடுறது. பாலுக்கு யார் நிற்கிறா, காவலுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு மேய்ச்சல் கூட்டிருப்பாங்க. ஆடு மாடுகளை வந்து மேய்ச்சல் கூட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒட்டகத்தை கூட மேய்ச்சல் கூட்டிருப்பாங்க. அந்த ஒட்டகத்துடைய பாலுக்கு சொந்தக்காரன் வந்து ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் தான், ஒட்டகம் யாருக்கு சொந்தமோ அவனுக்கு தான் அந்த பாலும் சொந்தம், நமக்கு அதில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து அந்த அரபுகள்கிட்ட இருந்துச்சு. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இது ஒரு பெரிய குற்ற செயலாக கருத மாட்டாங்க. அது பாட்டு தேவைப்பட்டால் என்ன செய்வாங்க, எங்கே ஆடு நிற்கும் போய் பாலை கறந்துட்டு வாடான்ருவாங்க. இது அவங்க வீட்டு ஆடு மாதிரி என்ன செய்வாங்க, ஆடு மாடு ஒட்டகம் நின்றா பாலை கறந்துக்கிட்டுவான்னு சொல்லி அது என்னமோ அவங்க பொருள் மாதிரி நினைத்து என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அதை ரசூல்லா வந்து கண்டிக்கிறாங்க. இது புகாரில் 2435 ஹதீஸில் இருக்கிறது. லா யஹலிபன் அஹதுன் மாஷிய தைம்பரின், எந்த ஒரு மனிதனுடைய கால்நடையிலையும் எந்த ஒரு மனிதனும் பால் கறக்கக்கூடாது, பி கயிறு இது நிகி, அவனது அனுமதி இல்லாமல். அவன்கிட்ட பர்மிஷன் வாங்க, பசியாக இருக்குப்பா, உன் ஆட்டை நான் பால் கறந்துக்கிறேன், உன் ஒட்டகத்தில் நான் கொஞ்சம் பால் கறந்து குடிச்சிக்கிறேன்னு கேட்டு அவன் அனுமதி கொடுத்தால் அது செய்யலாம். அப்படி இது சின்ன பொருள் தானே, அந்த காலத்தில் ஒரு சாதாரண விஷயம், அது வந்து அவன் ஆட்டில் இருக்கக்கூடிய பால் கறந்து குடிச்சிட்டு போகிறது ஒரு குற்றமாகவே அதை வந்து மக்கள் நினைக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் அதை குற்றமாக சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. நான் எஹலி பண்ண அகதும் மாசியத் இம்ரையின் பிகைர் இதனி, எந்த ஒரு மனிதனும் அவனுடைய அனுமதி இல்லாமல் அடுத்தவருடைய கால்நடைகளில் பால் கறக்கக்கூடாது. ஐஹிப்பு அகதுக்கும், உங்களில் யாராச்சும் விரும்புவீங்களா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற அந்த சேமிப்பு கிடங்குக்குள்ளே போய் உங்களுடைய உணவுகளை எவனாவது எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிடுவீங்களா, நீங்கள் சேமித்து வச்சுக்கிறீங்க உணவு கிடங்குன்னு அதுக்குள்ளே நுழைஞ்சி அவன் உணவு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பிடிக்குமா, உங்களுக்கு எப்படி அந்த கிடங்குகள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கால்நடையுடைய மடிகள் வந்து அவனுடைய கிடங்கு,
இந்த கால்நடைகளில் பால் சுரக்கக்கூடிய மடிகள் இருக்கு இல்லையா, அது அவனுடைய உணவை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிடங்கு. அந்த கிடங்கை உடைச்சிக்கிட்டு களவாங்கிறது எப்படிப்பட்ட குற்றமோ அதே மாதிரி தான் அந்த கால்நடைகளுடைய மடிகளில் பால் கறக்கிறதும் குற்றம். அவன் பொருள் அல்லாஹ் அப்படி பாதுகாத்து கொடுத்துருக்கான். ஓம் பொருளை வந்து கஜானாவில் பாதுகாக்கிற மாதிரி அந்த விவசாயிக்குரிய அந்த பாலை வந்து மடியில் வச்சு எல்லாம் பாதுகாக்கிறான், அவனுக்கு எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அதை களவாங்குவீங்க, சரியாக வருமா? இப்படி சின்ன சின்ன சின்னது நினைக்கக்கூடிய சின்னதெல்லாம் கிடையாது, திருட்டு திருட்டு தான். அடுத்தவனுடைய ஹக்கு அடுத்தவனுடைய ஹக்கு தான். இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் வந்து என்ன செய்வான், கணக்கு தீர்த்தான்னு சொன்னால் நம்முடைய அமல்களை பிடிங்கி அவன்கிட்ட கொடுத்துருவான். இதுக்கெல்லாம் மறுமையில் எல்லாம் விசாரிச்சான்னு சொன்னால் நீ எப்படி அவனுடைய இந்த பாலனை கறந்த காரணத்தினால் ஒரு மாதம் தொழுகை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு அந்த அமல்கள்லாம் போயிடும். அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்ம சின்னதாக நினைக்கிறோம், அடுத்த மரத்திலேருந்து எடுக்கிறது, பக்கத்து தோட்டத்திலேருந்து மாங்காய் எடுக்கிறது, தேங்காய் எடுக்க, அதுக்கு இதுக்கு ஒரே மரத்தில் இருக்கு. இந்த பால் கறக்கிறது மாதிரி தான் இதுவும் இருக்கிறது. எப்படி பக்கத்து வீட்டில் ஒரு முருங்கைக்காய் ஏன் எடுக்கிற, அவன்கிட்ட தேவை இருந்துச்சுன்னா ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டுமா, ஒரு மாங்காய் நான் எடுத்துக்கிட்டுமான்னு கேளு, பர்மிஷன் கொடுத்தா எடுத்துக்க. அவன் பார்க்காத நேரம் பார்த்து எடுத்தீங்கன்னா என்னது, களவு தான் இது. ஆனால் யார் செய்கிறான்னா நாகரீகமானவர்கள் செய்கிறார்கள், திருடன் செய்யலை. திருட்டையே தொழிலாக வச்சுக்கிறவன் செஞ்சான்னு சொன்னால் அவன் அப்படி செய்வான். நம்ம திருடுதெல்லாம் தப்புன்னு நினைக்கக்கூடிய நாகரிகமான சமுதாயம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அண்டை வீட்டில் உள்ள இந்த இயற்கையான பொருள் மரஞ்செடி கொடிகளில் உள்ளதெல்லாம் நமக்கு சொந்தம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மனிதர்களுக்கு செய்கிற உதவிகளில் கூட பெரிய உதவிகள், அதுதான் உதவி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறாருந்தா ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தா தான் உதவி, ஒரு வீடு வாங்கி கொடுத்தா தான் உதவி, ஒரு கார பங்களா வாங்கி கொடுத்தா தான் உதவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உதவி செய்வதில் வந்து அற்பமான உதவி செய்தல்னு ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாருக்கும் முடியும். நீங்கள் பெரிய பெரிய உதவிகள் வந்து பெரிய செல்வந்தர்களுக்கு முடியும், சாதாரண அற்பமான உதவிகள்ன்றி தேவைப்படக்கூடிய நிறைய இருப்பாங்க. அந்த அற்பமான உதவிகளிலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். எப்படி அற்பமான தீங்குகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தந்தார்களோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அற்பமான உதவினா என்ன அர்த்தம், ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்காரு, நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்றது வந்து பழைய சோறு தான் சாப்பிட்றீங்க, அது அவர் விரும்புவார் சாப்பிடுவார் என்றால் அவர் கொண்டு கொடுங்க. அதை பழைய சோறு எப்படி கொடுக்குறது, அவர் சாப்பிட்றது வெறுப்பார்னு கொடுக்க வேணாம், அவர் அது சாப்பிடுவார் என்று தெரிந்தால் என்ன செய்யலாம், அதை கொண்டு போய் கொடுக்கலாம். ஒரு பேரிச்சி மரத்தை கொண்டு போய் கொடுக்கலாம், ஒரு மரத்தில் வாழைக்காய் போட்டிருக்கு, 2 வாழைக்காயை கொண்டு போய் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன பொருள்களாக இருந்தாலும் லா தஹக்கீர், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க லா தஹக்கீர் என்ன, மினல் மஃரூஃபி ஷய்யா, நல்லது செய்கிற விஷயத்தில், உதவி செய்கிற விஷயத்தில் எந்த ஒன்றையும் நீங்கள் அற்பமாக கருதிறாதீங்க. நம்ம உதவி செய்கிறாருந்தா நம்ம எல்லாத்தையும் என்ன நினைக்கிற முடியும் கேட்டால், ஒரு ஆளை சந்திக்க போகிறோம் அவர் பெரியதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஏழுமோ அதை வாங்கி கொண்டு கொடுங்க. சின்ன பொருளாக இருக்கலாம், அற்பமான பொருளாக இருக்கலாம், ஒரு கடையில் 2 வடையை வாங்கி கொண்டு கூட ஒரு ஆளை சந்திக்க போகும்போது கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ எல்லாரும் கொடுக்கக்கூடியவர்களாக வரணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, லா தஹக்கீர் என்ன மினல் மஃரூஃபி ஷய்யா, நல்ல காரியங்களில் எந்த ஒன்றையும் அற்பம் நினைக்காதீங்க. எல்லா உதவியும் உதவி தான், அற்பமானது எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தபக்த மரக்கத்தன், நீ ஒரு சால்னா குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்பு உங்கள் வீட்டுக்கு தான் தேவையான போதுமானதாக இருக்கிறது, ஆனால் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிற அவனுக்கு கொடுக்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் தண்ணி அதிகமாக்கியாவது கொண்டு கொடுங்க, அதுக்கு நீ கூடுதலாக செலவு செய்ய உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால், ஃபக்ஸீர் மாஹா, அதில் தண்ணீரை அதிகப்படுத்தி ஒரு தாகது ஜீரானகா, அண்டை வீட்டுக்காரரை கவனிச்சுக்க, இதெல்லாம் பெரிய பொருளாக இது. கொஞ்சோன்னு குழம்பு கொண்டே கொடுக்குறோம், நம்ம வச்சுருக்கிற குழம்பு நமக்கு தான் போதுமானதாக இருந்தால் கூட, அதுக்கு மேலே சக்தி இல்லாட்டால் கூட, ஒரு தண்ணியை விட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் அதிகமாக்கி அது கொஞ்சம் தரம் குறைஞ்சி தான் போயிடும், பரவாயில்லை அது கொண்டே கொடுங்க. அப்போ உங்களுக்கு நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கத்து வீட்டுக்காரனு கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் வந்து பொதுவாக அன்பளிப்பு கொடுக்குற விஷயத்தில் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன அன்பளிப்புகளும் என்ன செய்யுங்க, அன்பை வளர்க்கும். இந்த நிலையை நமக்கு கொண்டாந்து தர்றாங்களே, நம்மளை ஒரு மதித்து கொண்டாந்து கொடுக்குறாங்களே என்று நினைப்பார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெண்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஒரு மக்களுக்கு அன்பு கொடுக்குவதாக இருந்தால் அவ்வளோ பெருசனை சாத்தியன், அந்த ஆட்டுடைய அந்த குழம்பு கீழே காலில் குழம்பு இருக்கும்ல, அந்த பொருளாக இருந்தால் கூட அதை நீங்க கொடுக்கலாம். அற்பமான நினைச்சிடாதீங்க, அற்பமானவைகள் நினைச்சு எதையும் ஒதுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட என்ன இருக்குதோ, பேரிச்சம்பழம் தான் இருக்குதா, பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஆளை பார்க்க போறீங்க, பெரிய பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு வீட்டுக்கு போற ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல அப்படி நினைச்சீங்க என்று சொன்னா, பேரிச்சம்பழம் தான் இருந்தா அதை கொண்டே கொடுங்க. இத்த குன்னார அவ்வளவு பிஷுக்கு தம்ரா, ஒரு பேரிச்சம்பழ துண்டை கொடுத்து
கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள். அப்போ கொடுக்கும் விஷயத்தில் வந்து நம்மெல்லாம் என்ன வழங்கியிருக்கோம்னா, ஒரு ஆள் கொடுப்பதாக இருந்தால் அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்கணும், கடன் வாங்கணும், பெரிய சுமையை சுமக்கணும், அப்படியான ஒன்றை கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்ட்ட ஏன்ற சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுங்க, அன்பை பரிமாறி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவுக்குன்னா ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க, என்னை வந்து விருந்துக்கு அழைக்கிறார்கள், விருந்தில் வந்து உயர்ந்த ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கறதா இருந்தால் உயர்ந்த விருது என்னென்னு கேட்டால் அந்த தொடக்கறிமாங்கள சந்து, அந்த தொடக்கறியில் சமைச்சாங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்டு, அது கொஞ்சம் தரமானது அன்றைக்கு இன்றைக்கும் எல்லா காலத்துலையும். அதே நேரத்தில் வந்து இந்த கால் பகுதி இருக்கல கீழே உள்ள குழம்பு பகுதி, அதில் வந்து சால்னா வச்சாங்கன்னா மட்டமானது உள்ளதுலையே. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தொடக்கறி சமைச்சிருக்கேன்னு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன், இந்த கால் இருக்கிற காலில் கீழ் பக்கத்தில் குழம்பு அதில் போட்டு சமைச்சு என்னை வச்சு அந்த குழம்பு தான் வச்சுருக்கோம் என்று கூப்பிட்டாலும் நான் போய்விடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 2568 ஹதீஸில் இருக்குது. அப்போ விருந்துக்கு அழைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய விருந்து கழைச்சாலும் நான் போயிடுவேன், சின்ன அற்பமானது கழைச்சாலும் போயிடுவேன்டா, நீங்கள் கொடுக்கலாம்னு அர்த்தம்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லம். இதா துழைத்து மிலா குறாய், இந்த காலுடைய குழம்பு அந்த அதை அந்த விருந்துக்கு உங்களை அழைத்தாலும் அஜீபு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். விருந்துன்னு சொன்னால் பெருசாக தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த விருந்துக்கு அழைத்தாலும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு சொன்னாலும் கொடுக்குறவங்களுக்கு அதில் இருக்குல்ல, நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் சின்ன அற்பமான ஒரு கல்யாணம் தான் இருக்குன்னு வைங்களேன், கல்யாணம்னா என்ன, ஒரு வசதியானவன் வந்து பெரிய வழிமா ஆடுறது வந்து கொடுப்பான், எல்லாத்தையும் வசதி இருக்காது, வசதி இல்லாதவன் செய்கிறான், பிஸ்கெட் தான் கல்யாணம் இருந்தால் கொடுக்குறான்னா அதை வெக்கம் இல்லாமல் கொடுக்கணும். அதாப்போ நமக்கு ஏழு கல்யாணம் சாப்பாடு பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, வலிமா இருந்தாக பிஸ்கட்டுன்னு தீயும் வச்சுருக்குறோம்னு சொல்லி கூப்பிட்டு, அதுவும் வலிமா தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவில் கொஞ்சம் மாவையும் தேனையும் குழைச்சி கொடுத்துருக்காங்களா இல்லையா, சில வலிமா விருந்தில் ஆட்டெடுத்தும் கொடுத்துருக்குறாங்க, சில வலிமா விருந்தில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேனையும் போட்டு பிசைஞ்சு அது ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு பிஸ்கெட் மாதிரி தானே வருது, அதையே என்ன செய்யலாம், வலிமா விருந்தால் கொடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஏழுமோ அதில் வெக்கப்படக்கூடாது, இதுதான் ஏழும்னா இதாங்க நம்ம விருந்து, நமக்கு இதான் முடியும். அல்ல ஒரு ஆள் உங்களை தேடி வந்துட்டார், விருந்தாளி வந்துட்டால் அதுக்காக வேண்டி படக்கூடிய கஷ்டம் அப்படி பட தேவையே கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது அதை கொடுக்க வேண்டியதானே, நம்மள்கிட்ட என்ன இருக்குது அதை கொடுக்க ஏன் வெக்கப்படுறீங்க, அதுதான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். அப்போ விருந்தாளி வந்தார் என்பதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, விருந்தாளி வந்துட்டாங்க யார்ட்டையா போய் கடனை வாங்கி ஆடு இறைச்சி வாங்கணும் போகணும், ஒரு 1000 ரூபா கடன் தாங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. உங்கள்கிட்ட சக்தி இருந்தால் அதை கொடுங்க, சக்தி இல்லைன்னா ரசமும் சாம்பாரும் தான் வைக்கிறீங்களா வச்சு கொடுங்க. அப்போ அற்பமானதாக எதையும் கருதக்கூடாது, நம்ம கொடுக்குறவங்கள்ட்ட அந்த எண்ணம் வரணும். மக்களுக்கும் அதில் அறிவுரை இருக்குது, ஒருத்தன் கூப்பிட்டான்னு சொன்னால் பெரிய விருந்தாக இருந்து தான் பெரிய வீடாக பார்த்து போகிறது, கல்யாண பத்திரிக்கையை பார்க்குறது, இந்த பத்திரிக்கைக்கு விருந்து பயங்கரமாக இருக்குது அந்த விருந்துக்கு போகிறது, சும்மா சாதாரணமாக வாயில் சொன்னான்னு சொன்னால் இது விசேஷமாக இருக்காது அப்படி நினைக்கக்கூடாது. எந்த மாதிரி விருந்துக்கு ரசூல் அப்படி சொல்கிறாங்க, இதாக துழைத்துமிலா குறை கால் குழம்பை போட்டு சமைச்சு வச்சு கூப்பிட்றாங்களே அந்த விருந்துக்கு அழைத்தாலும் அஜீபு, நீங்கள் ஒப்போங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நமக்கு ஒரு சின்ன பொருளை தந்தாலும் அதை வாங்கி கொள்றதுனால நமக்கு வரணும், அவர் கொடுக்கணுங்கிற என்ன அவருக்கு வரணும், ரெண்டு பேர்த்தையும் மாற்றம் வரணும். மக்கள்கிட்ட கூட என்ன செய்வாங்க, இதை கூட எனக்கு தரான், நான் எப்படிப்பட்ட தர்ஜாவில் உள்ள ஆள், எனக்கு இதை தரலாமான்னு வந்துச்சுன்னா அது பெரிய தப்பு, அப்படி என்ன செய்யக்கூடாது. ரசூல் அதை சொல்கிறாங்க, சின்ன சின்ன பொருளாக அற்பமான பொருளாக ஒரு பென்சில் தான் கொண்டாந்து தரணும், பேனா கொண்டாந்து தர்றானா வாங்கிக்க, அவன் முகப்பத்தை நீ பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அந்த பொருளை பார்க்கக்கூடாது, அவனுடைய சக்திக்கு தான் முடியும், அன்பு இருக்க போய் எனக்கு கொண்டாந்து தர்றான், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறான் நினைத்து என்ன செய்யணும், அற்பமான பொருள்களை யார் தந்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும், அற்பமான பொருள்கள் தான் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும், இது நம்மகிட்ட மாறணும், பெருசாக கொடுக்கணும் என்ற ஒரு நிலை தான் அதிகமான அந்த அன்பளிப்புகள் இல்லாமல் போனது காரணம். சமுதாயத்தில் அன்பளிப்பே இல்லாமல் போச்சுங்க, சக்தி இல்லையில ஒன்று கடகடன்னு வாங்கிக்கிட்டு நம்ம சிரமப்படுறான், இல்லைன்னா அன்பளிப்பு கொடுக்கறது இல்லை, ஏன்னு கேட்டால் நம்மகிட்ட கெப்பாசிட்டி இல்லை. எது கெப்பாசிட்டி வேணும், ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்கறதுக்கு என்னது கெப்பாசிட்டி வேணும், ஒரு சாம்பார் சாதம் கொடுக்கறதுக்கு என்னது கெப்பாசிட்டி வேணும், ஒரு தயிர் சாதம் கொடுக்கலாமே, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுப்பதற்கு கெப்பாசிட்டி வேணுமா, தகுதி வேணுமா? அப்போ நம்ம எல்லாரும் மாறணும், கொஞ்சம் மாறணும், என்ன செய்யணும், ஒரு ஒவ்வொருத்தனையும் நல்லா பல தரத்தில் படைத்திருக்கிறான், அவங்கவுங்க தரத்துக்கு தகுந்தவாறு தான் நடப்பாங்க. தரம்னா பொருளாதாரத்தை சொன்னேன், வசதிகளை வந்து பல தரங்களில் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறான், முதல் தரத்தில் உள்ளவன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவழிப்பு அவன்கிட்ட இருக்கிறது, கீழே உள்ளவன் அதே மாதிரி அவனுக்கு செலவழிக்க இயலாது, அப்போ அவனுக்குரிய லெவலில் தான் அவன் நடப்பான். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாட்டி நம்மளாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும், அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ அற்பமான விருந்துக்கு அழைத்தாலும் நான் போவேன், உயர்ந்த விருந்துக்கு அழைத்தாலும் நான் போவேன். அப்போ விருந்துக்கு அழைத்ததற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, யார் அழைச்சாலும் கவனிக்கணும்,
என்ன கவனிக்கிறேன், இவனுடைய தரத்துக்கு இந்த விருந்தா தருவான், அதை நம்ம அலட்சியப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செல்லணும். பெரிய விருந்துகளுக்கு போயிட்டு இந்த ஏழைகள் விருந்து என்ன செய்யக்கூடாது, அவன் உங்களை கூப்பிடுறதுக்கு தயங்குறாங்க நிறைய பேர், நம்மளாம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சில பேர்களை எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயமாக இருக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியும் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தி கற்றுத்தந்திருக்கிறார்கள். இது போன்ற இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த வரங்களில் பார்க்கலாம்.